நண்பர்களே வணக்கம் நம்ப ரவி வந்து சரவணாய்கிட்ட கேட்குறாரு ஐயா நான் புரிதலை புரிஞ்சுக்கிட்டேன்னு எப்படி நல்லா தெரிஞ்சுக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அதுக்கு சரவணாய பதில் சொல்கிறாரு நம்மளாக தான் புரிஞ்சுக்கொண்டு ரவி அதாவது நம்மளுக்கு ஏற்படுற உணர்வு எண்ணம் கவலை பயம் வெறுப்பு காமம் பொறாமை இந்த நான்கிற மாதிரி உணர்வு மாதிரி எத்தனையோ எண்ணங்கள்லாம் உணர்வுகள் எல்லாம் தோன்றி மறையிற தருவாயில்தான் இல்லாட்டி இது வந்ததுக்கு அப்புறம் மட்டும்தான் அது வந்தது நம்மளுக்கு தெரியுது அப்படி வந்ததுக்கு அப்புறம் தெரிய உணர்வுக்கு நம்ம என்ன தான் செய்ய முடியும் அதனால தோன்ற உணர்வு எல்லாமே இந்த முடிஞ்ச தான் நம்மளால் அடையாளம் கூட காணப்படுது அப்படி அடையாளம் காண உணர்வு எல்லாமே இறந்து போனதுக்கு சம்மந்தான் இந்த இறந்த உணர்வு எல்லாமே இறந்தது தான் அது அப்படி இறந்த நிலைமையில் உள்ள உணர்வுகளுக்கு நம்மளா உயிர் கொடுக்குறதுனால தான் இந்த இறந்த உணர்வுலாம் உயிர் பட்டு பலம் அடைஞ்சு நம்மளுக்கு வேண்டாத இல்லை தேவையில்லாத பிடிக்காத பல தவறான செயலெல்லாம் செய்ய வச்சுப்படுது இப்படி முடிஞ்ச நிலைமையில் உள்ள உணர்வுகளை செய்து செய்கிறத விட்டுப்பட்டு புற விஷயத்தில் கவனம் செலுத்துகிறா மட்டும் போதும் இப்போ இங்கே செயல்படுறதுக்கு என்ன தான் வாய்ப்பு இருக்குதுன்னு பார்த்தா அகம் வந்து நம்ம கையில் கிடையாது புறத்தில் மட்டும் செய்கிறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது நம்ம புறத்தில் செய்கிற செயலெல்லாம் நம்மளாக செய்கிறது தான் அது சரியானதாகவும் மற்றவங்களை பாதிக்காததாகவும் சமுதாயத்தை உயர்த்துவதாகவும் இருக்கிற மாதிரி பார்த்துக்க வேண்டியது தான் மற்றபடி அகத்தில் எந்த உணர்வு வேணாலும் வரட்டும் எப்படி வரட்டும் அதுவாக எப்படி வருமோ வந்துட்டு போகட்டும் அது எத்தனை நேரம் இருக்குமோ இருந்துட்டு போகட்டும் எப்போது மறையுமோ அது எப்போ மறைஞ்சிட்டு போகட்டும் நம்மளாக ஒன்றும் அதுக்காக செய்ய தேவையில்லை அப்புறம் அது எந்த வினாடி எந்த நிலைமையில் நம்மளுக்கு வந்த உணர்வாக அடையாளம் தெரியுதோ நம்மளுக்கு தெரியறதுக்கு முன்பாக நம்ம அந்த உணர்வை எதிர்த்து எத்தனை நேரம் போராடிட்டு இருந்தாலும் பரவாயில்ல அது வரைக்கும் நம்ம கவனத்துக்கு வராதுக்கு நம்ம போய் என்ன செய்ய முடியாது நம்மளுக்கு தெரிஞ்சிருந்தால் நம்ம போடாமல் இருந்திருப்போம் தெரியாததுக்கு நம்ம ஒன்றும் பொறுப்பு கிடையாது தெரிஞ்ச நிலைமையில் நம்மளாக மேலும் போராடாமல் விட்டுவிட்டால் போதும் அந்த அக உணர்வோட போராட்டத்தோட கால அளவு அப்படியே படிப்படியாக குறஞ்சிக்கிட்டே தான் வந்துடும் இப்போ உதாரணமாக பாருங்கள் அஞ்சாவது ஸ்பீடில் டாப் ஸ்பீடில் ஒரு ஃபேன் வந்து ஓடிட்டுருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஃபேன் வந்து நம்ம சுவிட்ச் ஆஃப் செஞ்ச பிறகு அது உடனே நிற்குதா அப்படி கிடையாது அந்த ஸ்பீடு வந்து அஞ்சுலேருந்து அப்படியே நாலு மூணு ரெண்டு ஒன்று ஜீரோன்னு படிப்படியாக குறைஞ்சிது அதுக்கப்புறம் தான் நிற்கிது அது மாதிரி தான் நம்மளோட அக போராட்டத்தோட போராட்டம் கூட படிப்படியாக தான் குறைஞ்சி அமைதியை நோக்கி போகுது இப்போ கலங்கிய குளம் வந்து மெல்ல மெல்ல தெளிய தொடங்குது குளம் எப்போது தெளியுன்னோ இல்லை ஃபேன் எப்போ நிற்கும்னோ அக போராட்டம் எப்போ நிற்கணும்னோ நம்ம ஒன்று ஆராய்ச்சி பண்ணிகிட்டு இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது எப்போல்லாம் நம்மளுக்கு வந்து உணர்வுல நம்மளால் அடையாளம் காண முடியுதோ அதுக்கப்புறமா அகத்தில் போராடாமல் விட்டுவிட்டு தொடர்ந்து இந்த புற வாழ்க்கையில் பயணித்தால் மட்டும் போதும் நம்மளோட புற ஒழுக்கம் வந்து நம்மளை அறியாமலே கூட அப்படியே ஒழுங்கு போயிடுது இப்போ நாம் நம்ம குடும்பம் தொழில் சமுதாயம் இப்படி எல்லாத்துலேயுமே கூட ஒரு நல்ல மாற்றம் இதனால் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்படி மாற்றம் ஏற்படுது மட்டும்தான் இந்த புரிதலை வந்து புரிஞ்சு கொடுத்தது அடையாளமாக கூட நம்மளுக்கு தெரியுது நம்மளுக்குன்னு ஒன்றும் கிடையாது நம்மளோட செயல் தான் இதெல்லாம் நல்லா விலக்கி காட்டுது எல்லா செயலும் நல்லதாக கூட அமைஞ்சு போயிடுது நன்றி வணக்கம்